இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் அத்தியாயம் 57 வசனம் 12. நபியே, விசுவாசம் கொண்ட ஆண்களையும் விசுவாசம் கொண்ட பெண்களையும் நீர் காணும் அந்த நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னும் அவர்களுடைய வலப்புறங்களிலும் விரைந்து சென்று கொண்டிருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு நன்மாராயம் சுவனங்கள் ஆகும். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் நீங்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் அதுவே மகத்தான வெற்றியாகும் என்று மலக்குகள் கூறுவார்கள். யாரெல்லாம் மனசுல நயவஞ்சகம் இல்லாம, சுயநலம் இல்லாம, சந்தேகம் இல்லாம இறைவனுடைய பாதையில் ஈமான் கொண்டு தொடர்ந்து நற்செயல்கள் செய்து இறைவனுக்காகவே எல்லாவற்றையும் நான் இழக்கிறேன், தியாகம் செய்யறேங்கிற உணர்வோடு வாழ்றாங்களோ அந்த நல்லடியார்களுக்கெல்லாம் மறுமை என்றொரு நாள் வருகிற போது அவங்களுடைய முன்னும் ஒளி போகுமா, அவங்களுடைய வலப்பக்கத்திலும் ஒளி இருக்குமா, அந்த வெளிச்சத்துல அவங்க அந்த பாதையில் பயணப்பட்டு அல்லாஹ் போய் சென்றடைவார்கள் அப்படிங்கிற செய்தி இங்க கூறப்பட்டிருக்கு. அவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ தீராத வேதனைகளை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் மறுமை என்ற அந்த நாளில் அவர்களுக்கான மேலான பரிசு சுவனங்களாகும் அப்படின்ட்டு இன்றைய தினம் உங்களுக்கு நன்மாராயம் சுவனங்களாகும் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நிச்சயமாக இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ரெக்கார்ட் நோட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். மேலான மன்னிப்பை கேட்டு மேலான இறைவனிடம் சரணடைவோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய முன்னும் வலப்பக்கத்திலும் நாம் ஒளியை பெறுவோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம இந்த ஒளியை இறைவனிடத்துல கேட்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இறைவா என்னுடைய மேலும் கீழும் என்னுடைய முன்னும் பின்னும் என்னுடைய சுற்றிய எல்லா பகுதிகளிலும் என்னை சுற்றி ஒளியை அதிகப்படுத்துவாயாக, எனக்கு ஒளியை கூடுதலாக தருவாயாக அப்படின்ட்டு நாம் நிச்சயமாக இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். அவற்றை நமக்கு செய்து தருவானாக. ஆமீன்.